ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்காகவாகட்டும் தாய்மார்களுக்காகட்டும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து என்ன மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வேலைவாய்ப்புகளை பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும்ன்ட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் கல்வியாகட்டும் வேலைவாய்ப்புகளாகட்டும் கிடைத்து வரும் நிலையில் அரசு வேலைவாய்ப்பில் இந்த சமன்பாடை கொண்டு வரப்படும்ட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது விஷயம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அரசு பள்ளிகளை பணியாற்றும் சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் அரசு பணியாளர்களாக ஆக்கப்படுவார்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க. அதனால் இந்த அறிவிப்பை பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான். அதுக்கப்புறம் வந்து அரசு பணியில் உள்ள பெண்களுக்கு பேறுகால விடுப்பு வந்து 12 மாதமும் அதிகரிக்கப்படும்ட்டு மு க ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ இதன் மூலமாக வந்து 1 வருஷம் பார்த்தீங்கன்னா முழுசாக விடுமுறை கிடைக்கும். இது அரசு பணியில் இருக்க பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நகர பேருந்துகளை பெண்கள்லாம் இலவசமாக பயணிக்கலாம். அதுக்கப்புறம் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவச பயண வசதி அளிக்கப்படும். இது தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே இந்த இலவச பயண வசதி தரப்படும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரித்து நீதி வழங்கிட்டு தனி நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தப்படும். வழக்குகள்லாம் விரைவாக விசாரிக்கப்பட்டு நீதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கப்புறம் பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டது குறித்த விவரங்கள்லாம் முழுமையான ரகசியத்துடன் பாதுகாக்கப்படும். பெறப்படும் புகார்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள தனியாக ஒரு பிரிவுகள் அமைக்கப்படும். அதுக்கப்புறம் அரசு தனியார் பேருந்துகளில் GPS வசதி செய்யப்பட்டு சிறப்பு உதவிக்கான தொலைபேசி எண்கள்லாம் ஒதுக்கீடு செய்யப்படும். பெண் சிசு படுகொலைகளை தடுக்க கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படும். பெண் சிசு கொலையெல்லாம் முற்றிலுமாக தடுக்கப்படும். அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளையும் பெண்கள் இடஒதுக்கீடு வந்து 30 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக ஆக்கப்படும். பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை களைய சைபர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகள் பயிலும் மாணவிகளுக்கு சானிடைசர் நாப்கின்கள் இலவசமாக வழங்கப்படும். இதற்காக எல்லா ஸ்கூல்ஸ்லையும் எல்லா காலேஜஸ்லையும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்படும். அதுக்கப்புறம் மக்கள் நல பணியாளர்களாக 25,000 மகளிர்கள் நியமிக்கப்படுவார்கள். இவர்கள்லாம் அரசின் நலத்திட்டங்களை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அடிப்படை நிலையில வந்து பணியமர்த்தப்படுவார்கள். இவர்களாம் ஒவ்வொரு கிராமத்திலும் வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டுப்பாட்டில் செயல்படுவார்கள். அதாவது BDO ஆபீசர் கட்டுப்பாட்டில் செயல்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலையங்கள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள், ஓடைகள், இது மாதிரி அனைத்து நீர் வளங்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 75,000 இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். இவர்களை 30,000 இடங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அனைத்து பொது இடங்களையும் தாய்மார்கள் தன் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக தனி இடவசதி வந்து ஏற்பாடு செய்யப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட நிலுவையில் உள்ள கூட்டுறவு வங்கி கடன் தொகையெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை செய்யும் பூமாலை திட்டம் பார்த்தீங்கன்னா செம்மைப்படுத்தப்படும். ஸோ அதுக்கப்புறம் வறுமை கோட்டை கீழே உள்ள குடும்பங்களை சார்ந்த 100,000 கிராமப்புற பெண்களுக்கு வந்து காலணி வளர்ப்பு, மீன் பிடித்தல், வண்ண மீன் வளர்ப்பு, மண் பானைகள் செய்தல், விவசாய சார்ந்த சிறிய தொழில் செய்து வணிகம் செய்வதற்கு வந்து வட்டியில்லா கடனாக 50,000 ரூபாய் வழங்கப்படும். அதுக்கப்புறம் 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத ஆதரவற்ற மகளிருக்கு அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். அதுக்கப்புறம் விதவை மறுமண நிதியுதவி திட்டத்தின் கீழே தற்போது வழங்கப்பட்ட ஒரு 25,000 ரூபாய் வந்து 30,000 ரூபாய் உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு 8 கிராம் தங்கமும் வழங்கப்படும். அதுக்கப்புறம் பட்டாய படிப்படித்த விதவை பெண்களுக்கு வந்து திருமண உதவித்தொகையை பார்த்தீங்கன்னா தற்போது வழங்கப்பட்ட ஒரு 50,000 ரூபாய் வந்து 60,000 ரூபாய் உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு பார்த்தீங்கன்னா 8 கிராம் தங்கமாக வழங்கப்படும். அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தில் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு வந்து திருமண நிதியுதவியாக தற்போது பார்த்தீங்கன்னா 25,000 கொடுக்குறாங்க. இதை வந்து 30,000 ரூபாய் ஆக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 8 கிராம் தங்கம் வந்து வழங்கப்படும். அதுக்கப்புறம் பட்டயப்படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருந்து 60,000 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு வந்து 8 கிராம் தங்கம் வழங்கப்படும். இதே மாதிரி வந்து ஆதரவற்ற மகளிர் திருமண நிதியுதவி திட்டத்திலையும் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதே மாற்றம் தான் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த மாற்றமும் பண்ணல. பட்டப்படிப்பு வரைக்கும் படித்தவங்களுக்கு வந்து 60,000 ரூபாயும் பட்டப்படிப்புக்குள்ளே படித்தவங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8 கிராம் தங்கமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஏழை கைம்பெண்களின் மகள் திருமண நிதியுதவி திட்டத்திலையும் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதே மாற்றம் தான் பண்ணியிருக்காங்க, 30,000 ரூபாய், 60,000 ரூபாய்,
அப்புறம் 8 கிராம் தங்கம். அதுக்கப்புறம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான் நடக்குது. இதை தடுப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சைபர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். இந்த பணிக்கென தகவல் தொழில்நுட்ப கல்வி பெற்றவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு காவல் நிலையங்களை நியமிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 24,000 ரூபாய் வழங்கப்படும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழே பேறு காலத்தில் வந்து மகளிருக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்துச்சு. இதை வந்து 8 மாசத்துக்கு வந்து 3,000 வீதம் மொத்தமாக 24,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணிபுரிய மகளிர் நலனுக்காக மாவட்டந்தோறும் பணிபுரிய மகளிர் தங்கும் விடுதிகள் வந்து ஏற்படுத்தப்படும் சொல்கிறாங்க. அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கைம்பெண்கள் முன்னேற்றத்திற்காக கைம்பெண் மகளிர் நலவாரியம் அமைக்கப்படும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு இடையே புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பெண்களை அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் ஆகியவற்றுக்கான பரிசோதனைகள்லாம் அனைத்து அரசு மருத்துவமனைகள் செய்யப்பட்டு உரிய உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அதுக்கப்புறம் சட்டமன்றங்களையும் நாடாளுமன்றங்களையும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 33 விழுக்கா இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் தாய் சேய் நலத்திட்டத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது பரிசோதனை கருவிகள், மருந்து மாத்திரைகள் அனைத்தும் வீடு தேடி வரும் வசதி கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாசம் மாசம் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரேஷன் அட்டையை உள்ள அனைவரும் பயன்பெறுவார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன திட்டங்களை இல்லாத வேற ஏதாவது திட்டங்களை வந்து பெண்களுக்காக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த திட்டங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போகலாம். ஸோ இந்த பதிவு நான் கொடுத்தாக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.